ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்லென்ஸ். நான் முகிலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமில் நவம்பர் மந்த்துக்கான கோல்டு பாஸ் வாங்கினா அதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், சீசனில் கோல்டு பாஸ் வாங்கினா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேலே பார்த்தாலே தெரியும். ஸோ போன மாதம் அக்டோபர் மாதத்துக்கான நான் கோல்டு பாஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான எலிக்ஸியர் அண்டு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு எலிக்ஸியர் டார்க் எலிக்ஸியர்லாம் எவ்வளோ தூரம் எனக்கு ஃபில்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் நார்மலாக உங்களோட லூட்டை விட நீங்கள் கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸ் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளானில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணலாம். கிளானோட டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க கைஸ். ஸோ ஓகே, வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நவர் மந்த்துக்கான சீசன் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எடுத்தோடனே பைரட் கிங் தான் ஷோ பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதோடய ட்ரெஸ் அண்டு லுக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்டிவ் சேலஞ்சஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவ் சேலஞ்சஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 6 டேஸ்க்கு இந்த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 6 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தினாக்கா பக்கத்தில் இருக்க அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டெய்லி சேலஞ்ச் இந்த சைட் லெஃப்ட்டில் இருக்க 3 வந்து பார்த்தா டெய்லி சேலஞ்ச். ஓகேவா? ஸோ ஓகே, உள்ளே வந்து பார்ப்போம் என்னென்ன ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ரிவார்டு லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பைரட் கிங் வேறு லெவலில் இருக்குது. பைரட் கிங் பார்க்குறதுக்கு ஸோ கீழே லெஃப்ட் சைடில் வந்து கிளைம்டு அண்ட் அன்கிளைம்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்கிளைம்டு தான் இது வரைக்கும் விளையாடவே இல்லை. ஸோ அதனால் அன்கிளைம்டு தான் நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கீழே வந்து பெர்க்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்க அந்த 5 பெக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து சீசன் பேங்க்கு. இந்த சீசன் பேங்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு எலிக்ஸியர் டார்க் எலிக்ஸியர் இது எல்லாமே வந்து இந்த சீசன் பேங்க்கில் தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். அதாவது நீங்கள் விளையாட ஒன்ஸ் நீங்கள் கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லூட் இந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நார்மல் லூட்டோட 2 மடங்கு மேலே அதிகம். அது அந்தளவுக்கு லூட் கிடைக்கும். இது வந்து சீசன் பேங்க்கு. செகண்ட் இருக்கிறது வந்து பில்டரு. பில்டர் வந்து பார்த்தினாக்க 20%, அதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 20% வரைக்கும் பில்டரில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அதேமாதிரி ரிசர்ச்சு அண்டு ட்ரைனிங் பூஸ்ட்டு அண்டு 1 gem வந்து டொனேஷன். 1 gem டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரூப்ஸ் ஆனாலும் நீங்கள் உங்களோட மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 gem கொடுத்து நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஓகேவா? கீழே இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு எலிக்ஸர் டார்க் எலிக்ஸர் பக்கத்தில் இருக்க ரெண்டும் வந்து பில்டர் பேஸ்க்கான கோல்டு பில்டர் பேஸ்க்கான எலக்ட்ரிசி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற அந்த சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ண இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே வந்து மேஜிக் ஐட்டம்ஸ் ஃபஸ்ட் எடுத்துனே ட்ரைனிங் பாய்சன் அந்த ரிசர்ச் பாய்சன் வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்தினாக்க உங்களுக்கு நார்மலாக கோல்டு பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த புக் ஆஃப் ஹீரோ வந்து கிடைக்கும். கீழே இருக்கிற எல்லா மேஜிக் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதாவது ரெட் கலரில் எல்லோ கலரில் ப்ளஸ் பட்டன் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். பட் லூட் எல்லாமே உங்களுக்கு மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வேறு லெவல் தாங்க. ஏன்னா இந்த டைம் நிறைய கொடுக்குறாங்க மேஜிக். இதில் எனக்கு ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் தான். அந்த ரிசர்ச் பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும், பர்ச்சேஸ் பண்ணலாம் 1 ப்ளஸ் டோட்டலாக வந்து 3 கிடைக்குது. அதேமாதிரி புக் ஆஃப் ஃபைட்டிங், புக் ஆஃப் பில்டிங், புக் ஆஃப் ஃபைட்டிங் 2 கொடுக்குறாங்க. இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். செம புக் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ட்ரூப்ஸ் வேணால் ரிசர்ச்சில் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓகே சூப்பர் எலிக்ஸியர் வந்து எலிக்ஸியர் கோல்டு எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபில் பண்ணுறது கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவல் தான் இந்த டைம் வந்து நல்லாயிருக்கு. மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் 499 ரூபா. ஸோ லாஸ்ட் மந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 399 தான். இந்த மந்த் வந்து 449 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நார்மலாக அந்த நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன் அதாவது சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணேன், இந்த ரோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ரோஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக கோல்டு பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாத உங்களுக்கு. ஓகேவா? நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஓகே செம. லாஸ்ட்டாக பைரட் கிங் இருக்குது. கீழே புக் ஆஃப் ஹீரோ இருக்குது. புக் ஆஃப் ஹீரோ 2 கிடைக்குது, புக் ஆஃப் ஃபைட்டிங் 1 கிடைக்குது, புக் ஆஃப் பில்டிங் 1 கிடைக்குது. கண்டிப்பாக இது 449 ஒர்த்து தான். என்ன கேட்டால் 449 கண்டிப்பாக இது ஒர்த்து தான். அண்ட் பைரட் கிங்கும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு கை இல்லை, ஒரு கால் இல்லை, அண்டு கத்தி இருக்குது. ட்ரெஸ்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பைரட் கிங்குக்கு.
சான்ஸே இல்லை, வேறு லெவல். ஓகே, கோல்ட் பாஸ்கெட் கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், 449. ஸோ ப்ரைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 399லேருந்து 449, 50 ருபீஸ் கிட்டே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி லூட்டையும் மேஜிக் ஐட்டம்ஸையும் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செம மேஜிக் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட் பைரட் கிங்கு, பெக்ஸு, மேஜிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து கெட் கோல்ட் பாஸில் இருக்குது. தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் என கேட்டால். இது வந்து சீசன் பேங்க்கு, நீங்கள் விளையாட விளையாட அந்த சீசன் பேங்க் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெவல் சீசன் பேங்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு அது வந்து ஃபில் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட வேண்டியது. இப்போதைக்கு ஆக்டிவ் சேலஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா 3, அதாவது 6 இருக்குது ஆக்டிவ் சேலஞ்சஸ். நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6 டேஸில் வந்து இது மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். இது வந்து பார்த்தோன்னா டெய்லி சேலஞ்சஸ், இந்த பக்கம் இருக்கிற 3 டெய்லி சேலஞ்சஸ். டெய்லி சேலஞ்சஸில் வந்து பார்த்தோன்னா பில்டர் பேஸில் ஒன்று கொடுப்பாங்க, நார்மல் மல்டிப்ளே சேலஞ்சில் ஒன்று இருக்கும், அண்டு வந்து டொனேஷனில் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா ஆக்டிவ் சேலஞ்சஸில் வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே வாரில் 6 வின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா இதை யூஸ் பண்ணி விளையாடுறது நல்லா தான் இருக்குது. இது வந்து வால் பிரேக் பண்ணுறது, அதாவது பில்டர் ஹாலில் டெஸ்ட்ராய், பில்டர் ஹாலில் வந்து வால் பிரேக் பண்ணுறது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும், ஆக்டிவின் 20 டேஸு. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு கேட்டால் நல்லா தான் இருக்குது, இந்த முறை சீசன் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா என்ன கேட்டு நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ நான் லாஸ்ட் சீசன் மட்டும் நான் செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்கள் டவுனில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம், உங்கள் பில்டிங்ஸு இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா. ஓகே, இதோட நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ காய்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.